திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலை யானே போற்றி. அடியார் பெருமக்களே, தொடர்ந்து விஜய் மியூசிகல்ஸ் யூடியூபை பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு போகி பண்டிகை பற்றி சில தகவல்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், தெரியாமல் இருந்தால் பயன்படுத்திக்கங்க. போக்கி பண்டிகை, பழையன போக்கி புதியன வருதல் என்பதாக கூட இருந்திருக்கலாம். இப்பொழுது அது காலப்போகல போகி என்றாய் போச்சு என்ற ஒரு கருத்து இருக்கிறது. உலகத்திலேயே நன்றி சொல்வதற்காக 4 நாட்கள் விழா எடுக்கிற பண்பாடு தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. 4 நாட்கள் போகி பண்டிகை, பொங்கல் விழா, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். மற்ற விடுமுறைகளை விட அரசு விடுமுறை கூட கூடுதலாக இருக்கும். மற்ற விழாக்களை விட தமிழ்நாடு முழுவதும் இருந்து, சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அடியார் பெருமக்கள் பொங்கலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இருக்காது. அடுத்ததாக சொல்லணும்னா தீபாவளி சொல்லலாம். அந்த அளவிலே ஒரு பாரம்பரிய விழா அது. ஒரு ஒரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு நிகழ்வுகள், காரணங்கள், காரியங்கள் உண்டு. இந்த போகி பண்டிகை என்பது எப்படி வீட்டிலே உள்ள பழைய துடப்பம், பழைய பாய், பழைய பொருள்கள், தேவையற்ற பொருள்கள், அதே வந்து காற்றில் மாசுபடக்கூடிய பொருள்கள் அல்ல. அவங்க பழங்காலத்தில் கொளுத்திருந்தெல்லாம் இப்போ ஒரு சிலர் தெரியாமல் அப்படி பயன்படுத்துறாங்க, அது கூடாது. அந்த பழைய பொருள்களை எல்லாம் கொளுத்தி சாம்பலாக்கிற மாதிரி மனசில் கூட நமக்கு ஏதாவது வேதனைகள், வருத்தங்கள், ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் கூட நம்ம நெருப்பில் எரிக்கிற மாதிரி, இந்த எப்படி புறப்பொருளை எரிக்கிறோமோ அதுபோல் அந்த அகப்பொருளையும் எரிச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிறதாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்கள் புதுப்பித்து கொண்டு வாழ்வதாக வாழ்ந்திருக்கிறார். என்ன அற்புதம் பாருங்கள், ஒரு ஒரு ஆண்டும் தங்களை புதுப்பித்து கொள்கிறார்கள். அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு பண்ணுறது ஆடை, பானை, அடுப்பு எல்லாம் புதிதாக இருக்கும். இதோட கடைசி மார்கழியின் தேதி கடைசி, தை பிறந்தாலே வழி பிறந்தோடன்ற அடுத்த செய்தி. ஆகினால இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா தெய்வேந்திர விழா இது. குலதெய்வ வழிபாடெல்லாம் கூட இதில் ஈடுபடுத்தி சிலர் சொல்கிறாங்க. தெய்வேந்திரன் வந்து மழையை கொடுக்கிற அதிபதி, 7 மேகங்களுக்கும் தலைவன், உத்தரவிடக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர் தெய்வேந்திரன். பங்காளத்தில் இலக்கியங்களில் இந்திர வழிபாடு பிரபலமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடெல்லாம் வந்த பிறகு, அதிகமாக ஏற்பட்ட பிறகு, அந்த இந்திர விழா என்பது ஒரு சிறிய தேவர் தானே, அவருக்கு மேலே பிரம்மாக்கிறார், அவருக்கு மேலே பெருமாள்கிறாங்க, அவருக்கு மேலே சிவன்கிறாங்க என்று இப்போது குறைந்து விட்டது. அந்த இந்திரனுக்கு விழா செய்து பொங்கல் வைத்து அவரை மகிழ்வித்து, நீங்கள் 7 மேகங்களுக்கு உத்தரவு கொடுத்து நல்ல மழை பொழிய கொடுங்க, இந்த ஆண்டு வரும் ஆண்டு எங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கணும். ஆனால் இப்போ பரவாயில்ல, இந்த 2021 ஆம் ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக, விவசாய பெருமக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் மழை, வெள்ளச்சேதம் ஏற்படுகிற அளவில் மழை. அதனால் மழை வேண்டி ஏற்கனவே தந்த மழைக்கும் இனிமேல் தரப்போகிற மழைக்கும் இந்திரனுக்கு ஒரு மகிழ்விக்கிற விழாவாகத்தான் போகி பண்டிகை இருந்திருக்கிறது. ஆகினால இந்த போகி பண்டிகையினுடைய பொழுது பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து பழக்கமில்லாதவர்கள் கூட அன்று எழுந்திருப்பார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த பழைய பொருள்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துகிற போது பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க சிறு சிறு மேளங்கள் வாங்கி போகி மேளம்னு விற்கும், அதை வாங்கி அடிப்பாங்க. அந்த சவுண்டு கேட்கிற பொழுது வள்ளல் பெருமான் சொல்லுவார் பாருங்க, ஊது கனக சபையான் ஊது ஊது சங்கேன்னுவாங்க. என்ன வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க பாருங்க, என்ன ஊது ஊது, கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே. அதுபோல் நமக்கு புது வாழ்க்கை பிறந்து விட்டது என்பதை அவங்க அந்த வாசிப்போட சப்தத்தோட அந்த குட்டி பிள்ளைகள் எல்லாம் அந்த மேளத்தை வாசித்து, போகி மேளத்தை வாசித்து சொல்வதாக ஒரு அற்புதமான விழா அது. குளிரும் அன்றோடு போயிடும். அதன் பிறகு தை வந்துட்டால் வெயில் காலம், உத்தராயண காலம். அது தேவர்களுக்கு காலத்தினால் அவங்க மூத்தவங்க காலம், அவங்களுக்கு நம்ம விட அவங்களுக்கு கூடுதல். நமக்கு ஒரு ஆண்டு என்பது அவங்களுக்கு ஒரு நாள்,
அந்த வகையில் மார்கழி என்பது அதிகாலை நேரம் தேவர்களுக்கு. அதனால் தேவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோம், மகிழ்விக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த போகி பண்டிகையை பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக வெறும் ஆடை மட்டுமல்ல, வெறும் தீயிட்டு கொளுத்துகிற பொருள்கள் மட்டுமல்ல, மனத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டு இறை சிந்தனையோடு நம்முடைய சமயத்தில் இருக்கிறார் போல 200 நாடுகளிலும் இல்லை. அவ்வளோ செய்திகள், வைணவமாகட்டும் சைவமாகட்டும், நிறைய செய்திகள் தகவல்கள் அளவில்லாமல் கிடக்கிறது. அவர்களையெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மேன்மேலும் வளர வாழ்த்தி அடியார் பெருமக்களுக்கு நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியனிடம் சொற்பொழி தொடர்பு கொள்ள விரும்புகிற அடியார் பெருமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 93 80 86 95 60 93 80 86 95 60 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.